பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீபதி ரங்கசாமி பேசுகிறேன், கனிமொழி படத்தோட டைரக்டர். கனிமொழி படத்தில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, ஆல் டுகெதர் இந்த ஃபிலிமே வந்து நான் ஸ்பெஷல்னு சொல்லுவேன். என்ன ரீசன்னா, இந்த படம் வந்து யூஷுவல் ஃபார்முலா பேஸ் பண்ணி வர படங்கள் மாதிரி இருக்காது. இது வந்து கண்டிப்பாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நான் ஒரு ஃபிலாசபி பேஸ் பண்ணி இந்த படத்துக்கு நான் ஸ்க்ரீன் ப்ளே ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கும்போது தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், என்ன இந்த படத்தில் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லி. அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லலாம். ஒரு காலேஜ் படிக்கிற பையனோட லைஃப்பில் நடக்கிற இன்சிடென்ட்ஸ் தான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேல கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக வந்து இட்ஸ் அ ஃபன் ஃபிலிம், இட்ஸ் அ ஃபீல் குட் ஃபிலிம். அதே டைம் வந்து இது ஒரு ரியலிஸ்டிக் ஃபிலிம். அதாவது இந்த படத்தில் இருக்கிற எல்லா சீன்ஸ்லையுமே நீங்கள் என்ன ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணீங்கன்னா, வந்து சினிமாத்தனமே இருக்காது, இது உங்கள் லைஃப்பில் நடக்கிற விஷயங்களாக இருக்கும் எல்லா சீன்ஸுமே. ஸோ அதுதான் கனிமொழியில் ஸ்பெஷல்லாம் சொல்லுவேன். காதலில் கரைந்தவன் என் போல் யாரடியா. இந்த படத்தில் வந்து ஜெய்யை காஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரீசன் வந்து, இந்த படத்தில் நான் சொன்ன மாதிரி லீட் ரோல் ப்ளே பண்ணுற பையன் வந்து 21 வயசு, அதாவது காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிற பையன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போது இருக்கிற ஹீரோஸில் வந்து 21 இயர்ஸ் மாதிரி லுக்கில் இருக்கிற யங் ஆக்டர் வந்து ஜெய் மட்டும்தான். அது ஒரு மெயின் ரீசன். இன்னொன்று வந்து ஜெய் வந்து எனக்கு சென்னை 28லேருந்து ரொம்ப பழக்கம். ஜெய்யோட பொட்டென்ஷியல் எனக்கு தெரியும். ஒரு ஆக்டராக இஸ் எ வெரி சென்சிபிள் ஆக்டர். அவருக்கு வந்து ஒரு ஃபிலிம் மேக்கிங்கில் இருக்கிற எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் அவருக்கு தெரியும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன் நான் ஒரு ஆக்டருக்கு. ஏன்னா ஆக்டரும் க்ரியேட்டிவாக இருக்கணும். ஒரு ரைட்டர், ஒரு டிரெக்டர், ஒரு மியூசிக் டைரக்டர் மாதிரி ஆக்டர்ஸ்க்கும் க்ரியேட்டிவிட்டி இருந்தால் தான் அவங்களால ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் ஸ்க்ரீனில். டெய்லி பார்த்தா போர் வச்சிடும், நீங்கள் நான் பார்க்க மாட்டேன் அவள் யோசிக்கணும், ஏன்டா நீங்கள் நம்மளை பார்க்கலன்னு. அதில் தானே ஒரு கிக் இருக்குது. இல்லை, ஆக்சுவலாக இந்த படம் வந்து நாங்கள் சிங் சவுண்ட் பண்ணியிருக்கோம், அதாவது லொக்கேஷன்லேயே வந்து சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நாங்கள் கண்டிப்பாக ஒரு தமிழ் பேசுகிற பொண்ணு தான் இந்த படத்துக்கு காஸ்ட் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுதான் நாங்களும் வந்து ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணோம். ஆனால் எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் லுக்கு தேவைப்பட்டது அந்த ரோலுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து இங்கே ஒரு 2-3 பேர் ஆடிஷன் பண்ணோம், எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. அதனால தான் நாங்கள் வந்து ஷசான் பதம்சியை வந்து நாங்கள் காஸ்ட் பண்ணோம். அவங்களாம் ஆட்ஸில் பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் ஏற்கனவே அவங்க ஒரு படம் பண்ணியிருந்தாங்க பாலிவுட்டில். அவங்க ஏற்கனவே ஒரு தியேட்டர் ஆக்டராக இருந்தனால அவங்களுக்கு வந்து தமிழில் வந்து டைலாக் பேசி நடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படல. அவங்க ஈஸியாக அடாப்ட் பண்ணிட்டாங்க, அந்த ப்ராக்டிஸ் இருந்தது அவங்களுக்கு ஏற்கனவே. ஸோ எனக்கு அதனால் அவங்க வந்து தமிழ் பேசி நடிக்கிறதுல இந்த இஷ்யூஸும் வரல. பெண்ணே போகாதே, நெஞ்சம் தங்காதே, நீ என்னை கடந்து போகையில் என்னுள்ள நடந்து போவதே. நிஜமாவே அந்த பொண்ணு உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாளா? இல்லடா, நான் எப்படி பேசுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அவ எனக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல, அவளா வந்து பேசிட்டாடா. இல்லை, சதீஷ் மட்டும் இல்லை, இந்த படத்தோட கேமராமேன் கூட டெபியூ தான். ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது சிவாசிராங்கிட்ட என்ன சொன்னார்னா, ஸ்ரீபதி நான் உங்களை நம்பி தான் அந்த படம் பண்ணுறேன். ஸோ டெக்னீஷியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், நீங்கள் உங்கள் புது டீம் ஃபார்ம் பண்ணால் கூட ஐம் ஓப்பன் ஃபார் இட் அப்படின்னு தான் என்கிட்ட சொல்லியிருந்தார். எனக்கும் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்க கூட ஒர்க் பண்ணால் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குமான டவுட் இருந்தது. அது எனக்குள்ளே இருந்த ஒரு டவுட்டு தான், அப்படி இருக்கு நான் சொல்லலை. பட் எனக்கு நான் ப்ரிஃபர் பண்ண வந்து என்ன மாதிரியே வந்து ஃப்ரெஷ் மைண்டோட புதுசாக வரவங்களை வச்சு ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக என்னோடய ஸ்டைலுக்கு அவங்களால அடாப்ட் பண்ண முடியும், எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே சமயம் வந்து பொட்டென்ஷியல் இருக்கிற டெக்னீஷியன்ஸாக இருக்கணும்னு நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன். சிதம்பரமும் சரி சதீஷும் சரி அந்த விதத்தில் வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லணும் அந்த படத்தில். ஏன்னா நான் எந்தளவுக்கு அவங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணனோ அந்தளவுக்கு எனக்கு வந்து அவுட்புட் கிடச்சிது அவங்ககிட்ட இருந்து. ஸோ ஐம் வெரி ஹாப்பி வித் த அவுட்புட் ஃப்ரம் போத் ஆஃப் தெம், விஷுவல் சைட்லேயும் சரி மியூசிக் சைட்லேயும் சரி. இது வரைக்கும் படம் பார்த்தவங்க எல்லாம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரும் விஷுவல்ஸும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் வி ஹவ் டன் ஜஸ்டிஸ். நாளைக்கு நெஸ்ட்லே ஈவினிங் 4:00 மீட் பண்ணலாம்.